காலை வணக்கம் 7வது வகுப்பு மாணவர்களே, இன்னைக்கு 7-3 தொழிற் பெயர் பார்க்கலாம். பக்கம் 65 எடுத்துக்கோங்க. உழவர் உழுதல், தையல்காரர் தைத்தல், செயல் அல்லது வினையின் பெயர் தொழிற் பெயர். உழவர் செய்யும் தொழில் என்ன? உழுதல். அப்போ தையல்காரர் செய்யும் தொழில் என்ன பண்ணுவாங்க? தையல்காரர் தைத்தல். இந்த தொடர்களை பார்த்தீங்கன்னா உழுதல் தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. என்னது? செயல்களோட பெயர்களாக அமைகின்றன. இது மாதிரி ஒரு செயலோட அல்லது வினையின் பெயராக அமைவது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தொழிற்பெயர் எனப்படும். தொழிற்பெயர் எனப்படும். இதில் தொழிற்பெயரில் எண், இடம், காலம், பால். எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை வந்து காட்டாது, படர்க்க இடத்தில் மட்டும் வரும். எந்த இடத்தில்? படர்க்க இடத்தில் மட்டும் வரும். எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். எழுதுதல், பொறுத்தல். அடுத்தது தொழிற்பெயரோட எப்படி பிரிச்சிருக்காங்கன்றது நம்ம பார்க்க போகிறோம். தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்துவர். எதது? மறுபடியும் சொல்லுங்கள். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்துவர். இப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர் பார்க்கலாம்.